நாங்களும் ஏற்றுமதி பண்ணுவோம்லன்னு சொல்லி இந்தியா ஒரு முக்கியமான பொருளை தன்னோட அண்டை நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அது என்ன பொருள், எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, இந்தியா ஆர்டர் செஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்தியா என்ன ஆர்டர் பண்ணாங்க, ஃப்ரான்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் குமார். குமார் ராஜேந்திரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தற்போது இந்தியா தன்னோட இராணுவ கட்டமைப்பு மற்றும் ஆயுதங்கள் போன்ற துறைகளில் உலக நாடுகளுக்கு இணையான பலமிக்க நாடாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் ஏற்றுமதியிலையும் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியாவோட அண்டை நாடான பிலிப்பைன்ஸ் இந்திய தயாரிப்பான மேக்3 வேகத்தில் செல்லக்கூடிய உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் ஏவுகணையான பிரம்மோஸ் ஏவுகணையை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மேலும் இது இந்தியா பிலிப்பைன்ஸ் உறவோட ஒரு தொடக்கம்தான் அப்படின்னு பிலிப்பைன்ஸ் நாடு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தற்போது பிலிப்பைன்ஸ் இந்திய தயாரிப்பு வான் பாதுகாப்பு ஏவுகணையை வாங்கி தன்னோட விமானப்படை மற்றும் இராணுவத்தில் இணைக்க போகிறாங்கன்னு தகவல் வெளியாகியிருக்கு. பிலிப்பைன்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இஸ்ரேலோட ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிற நிறுவனத்தோட இருந்து ஸ்பைடர் எனப்படும் வான் பாதுகாப்பு ஏவுகணையை வாங்கியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏகுமார் பிலிப்பைன்ஸ் நம்மக்கிட்ட மறுபடியும் வான் பாதுகாப்பு ஏவுகணையை வாங்குறாங்க அப்படின்னு. விஷயம் என்னென்னா, பிலிப்பைன்ஸ் இப்போ அதிக தூரம் செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை இந்தியா கிட்ட வாங்க போகிறாங்க. சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்போட தாக்குதல் தூரத்தை பற்றி பார்த்துடலாமா? இந்திய தயாரிப்பான MRSAM வான் பாதுகாப்பு ஏவுகணை 110 கிலோமீட்டர் தூரம் வர சென்று தாக்கக்கூடியது. அதே போல் இந்திய தயாரிப்பான ஆகாஷ் NG வான் பாதுகாப்பு ஏவுகணை 80 கிலோமீட்டர் வர சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. இப்போ இந்த இரண்டு அமைப்பையுமே பிலிப்பைன்ஸுக்கு கொடுக்க இந்தியா தயாராக இருக்கு. இது இந்தியாவுக்கான அடுத்த சூப்பரான ஆஃபர் தானே? சரி, அடுத்த செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, இந்தியா தன்னோட இராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ்கிட்ட 36 ரஃபேல் போர் விமானங்களை கடந்த 2016 செப்டம்பர் மாதம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த 36 விமானங்களையும் டெலிவரி பண்ணிட்டோன்னு ஃப்ரான்ஸ் நாட்டு தூதர் இம்மானுவேல் லெனேன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாலும் 35 விமானங்கள் தான் இந்தியாவிற்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்கு, ஒரு விமானம் மட்டும் இன்னமும் ஃப்ரான்ஸ்லேயே தான் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்தியா கேட்ட 13 மாற்றங்களையும் செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்ட அந்த ஒரு விமானம் மட்டும்தான் ஃப்ரான்ஸில் இப்போ இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். கடந்த பிப்ரவரி மாத கடைசியில் 3 விமானங்களின் தொகுப்பு இந்தியாவுக்கு வந்துச்சு. அதோடு சேர்த்து 35 விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டிருச்சு. இப்போது இந்திய கடற்படை விமானம் தாங்கி கப்பலில் இணைக்கிறதுக்காக புதிய விமானங்களை நம்ம வாங்க வேண்டி இருக்கு. சரி, எந்த விமானம் வாங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்கிற ஒரு போட்டியில் இந்த ரஃபேல் விமானமும் அமெரிக்காவோட FA சூப்பர் ஹார்னட் விமானமும் இருக்குது. இந்த ரெண்டில் வெற்றி பெற விமானம் இந்திய விமானம் தாங்கி கப்பலில் இருந்து இயக்கப்படும். இந்த விமானம் கண்டிப்பாக இந்திய விமானப்படைக்கு வலிமை சேர்க்கும் தானே? சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி மக்களே.